மண்ணு வீடுங்க இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு வீட்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய அம்மாவோட உடம்பு, ஐ மீன் எங்கள் அம்மா இறந்துருந்தாங்க. அப்படியே கீழே கிடந்தாங்க எங்கள் அம்மா. என்னால் நான் போய் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அவங்க சாரியை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எங்கள் மம்மி அப்படின்னு சொல்லி போய் தூக்குனேன். அந்த இடம் தலைக்கு பின்னாடி எல்லாம் ரத்தம், எங்கள் அம்மா உடம்பு ஃபுல்லாக எறும்பு, எறும்பு ஏறி ஃபுல்லாக எங்கள் அம்மா உடம்பை கடிச்சிட்டு இருந்துச்சு. நான் அப்படி பிடிச்சி தூக்குறேன், அந்த எறும்பெல்லாம் என் கையில் ஏறி ஃபுல்லாக கடிச்சிருந்துச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரில. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு ரெண்டு டைம் கத்துனேன். மூணாவது டைம்லேருந்து எங்கிட்டருந்து சத்தம் வரல, எனக்கு அழுகையும் வரல. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, எங்கள் அம்மாவோட உடம்பை பார்த்துட்டு நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் அம்மா கூட. எங்கள் அண்ணன் ஊட்டியில் இருக்கான். அதுக்கப்புறம் என்னை அங்கேருந்து பிடிச்ச எல்லா போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணாங்களோ என் கண்ணு முன்னாடி தான் இருந்தான். நான் அவனை பிடிச்சி அந்த மேட்ரு மட்டும் வேணாம் ப்ளீஸ் சாரி. ஸோ அதுக்கப்புறம் உள்ள அவன் சொல்லிட்டு இருந்தான் எங்கள் அம்மா மாமி அவன் எப்படி கொன்னான் அப்படிங்கிற வரைக்கும் அவன் சொல்கிறான். நான் எங்கள் அம்மா கழுத்தை நெரிச்சாங்க, அந்த அம்மா சாகலை. அதுக்கப்புறம் கழுத்தில் தலையில் கல் போட்டேன், அப்படி தான் அவங்க செத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது எனக்கு அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் ரெண்டு மூணு பேரை தெரியும். அவங்கள கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் இருக்கிற சோஃபா டிவி இது ரெண்டுமே அவங்களோட சப்போர்ட்டில் விற்றுட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு பணம் கட்டிட்டு 5 hours எங்கள் அம்மாவோட மூஞ்சியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க எங்கள் அம்மா. என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, நல்ல கலர் எங்கள் அம்மா. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நான் வரும்போது அழுக ஆரம்பித்தேன். அவ்வளோ நேரம் அழுகாதுன்னா அப்போ அழுக ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அழுகிறேன். அந்த நைட் ஆனால் அந்த அழுகை எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரில, ஆனால் வந்துடும். இங்கே வந்து கூட அழுதுருக்கேன். அதான் அழுகவே கூடாது அப்படின்லாம் இல்லை, அது என்னால் முடியல. அம்மானா எல்லாருக்கும் அந்த அம்மாங்கிறது தானே ஸ்பெஷலே, அம்மா அப்பாங்கிறது தானே ஸ்பெஷலு. இன்றைக்கி அக்ஷரா வீட்டிலருந்தும் சிபி வீட்டிலருந்து எல்லாம் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நான் சீரியஸாக அழுகாமல் சொல்லி முடிக்கணும் தான் நினச்சேன், முடியல என்னால். சிபியோட அப்பா பேசும்போதெல்லாம் எனக்கு நான் இப்படி ஒரு லைஃப்பை பார்க்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்துச்சு. அண்டு சின்ன சின்ன லோக்கல் சேனல்லலாம் நான் டான்ஸ் ஆடும்போது ஊர் முழுக்க எங்கள் அம்மா போய் சொல்லுச்சு, ஊர் முழுக்க போய் சொன்னாங்க எங்கள் அம்மா. சின்ன ஒரு லோக்கல் சேனலில் நான் டான்ஸ் ஆடும்போது, இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சேனல், இவ்வளோ பெரிய ஷோ, இந்த ஷோவில் நான் நின்றுட்டுருக்கேன், எங்கள் அம்மா இல்லை. ஆனால் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மாக்காக நான் பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிங்க. என்னோடய அம்மாக்காக தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் அடக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி கோயம்புத்தூரில் போய் ஒரு 3 months படிக்க வேண்டிய பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த 3 months பேலன்ஸ் வந்து நான் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் பெரியமாட்ட மட்டும் நான் சொல்லிட்டு நான் போய் படித்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா நான் படிக்கணுன்றது ஆசை. அப்போ நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். கிளம்பி வந்து 2 நாள் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் 2 நாள் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்து தூங்கினேன். கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து அங்கே இருக்க பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன். அங்கேயே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேயே தான் படுத்து தூங்கி அங்கேருந்தே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி 2 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா. ஆர்மியில் சேரணுங்கிறதுக்காக டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் மறுபடியும் ஊட்டிக்கு போனேன். ஊட்டிக்கு போகும்போது அதே பெரியம்மா மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தேன்னா நானும் என்னோடய அண்ணனும். ஒரு ஹோட்டலில் போய் ரூம் பாயாக ஜாயின் பண்ணேன். யாராவது கெஸ்ட்டுங்க 10 ரூபா தருவாங்களா அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பேன். அந்த 10 ரூபா தான் நமக்கு வந்து ஒரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து 2009 அந்த பீரியடில் எனக்கு 10 ரூபாங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 10 ரூபா கிடச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டான்ஸ் கிளாஸில் போய் நான் ஆடு பார்த்து போய் சேர்ந்தேன். அந்த டான்ஸ் கிளாஸில் போய் நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்காக நான் டான்ஸ் ஆடணுமே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்காக அங்கே போய் நின்றேன். காலேஜ் படிக்கணும்னு ஒரு ஆசை, இந்த பார்ட் டைம் ஜாப்பை டான்ஸுக்காக விட்டுட்டு அங்கே போய் நின்றேன். ஷூ முன்னாடி ஹோல்ஸாக இருக்கும், என்னோடய ஷூ 2 கால்லையுமே இருக்கிற ஷூ ஹோல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமும் ஷூ எல்லாம் வாங்க முடியாது. என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஒரே ஒரு ஷர்ட் தான் இருக்கும்.
அதையே போட்டுட்டு நான் அங்கே போவேன். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாமே என் பக்கத்தில் கூட வந்து நிற்க மாட்டாங்க. வேர்வை ஸ்மெல். நான் நடந்து போகணும் என்னோடய வீட்டிலேருந்து டான்ஸ் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் கிளாஸ் எனக்கு போக பிடிக்கல. அப்புறம் அங்கேருந்து அப்படியே நின்றுட்டேன். அப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன். இந்த பார்ட் டைம் ஜாப் அங்கேருந்து வர எடுத்து ஃபீஸ் எடுத்து காலேஜில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் படிச்சுட்டே இருந்தேன். காலேஜில் ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த காம்படிஷனில் போய் டான்ஸ் ஆடினேன். எல்லா காலேஜும் வந்திருந்தாங்க. அந்த டான்ஸில் நான் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன். எனக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன்னு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டான்ஸ். சரி, இனிமேல் நான் டான்ஸ் தான் ஆட போகிறேன், ஆர்மிக்கு போக போகிறதில்ல அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் ஆனால் டான்ஸில் தான் ஆவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஊட்டியில் ஒரு குட்டியான ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அது ஒரு மண்டபம் தான். எனக்கு சென்னை வந்த பிறகு தான் ஒரு டான்ஸ் கிளாஸ்னால் எப்படி இருக்கும், அதோடய ஃப்ளோர் எப்படி இருக்கும், அதோட கண்ணாடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த கிளாஸ் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தது தான் சைஜி மேம், அவங்களோட பொண்ணு ஐஷா, அதுக்கப்புறம் அலைனா. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக எங்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. என்ன நம்பிக்கையில் வந்து அந்த அவ்வளோ ஒரு மட்டமான டான்ஸ் கிளாஸை பார்த்து எங்கிட்ட அவங்க சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் அலைனா இது வரல, இப்படி வாய்க்கில் வச்சுட்டு இப்படி வருவாள் 2.5 வயசு. எனக்கு அப்போ தெரியாது இந்த குழந்தை தான் என் லைஃபை திருப்பி போட போகுது, இந்த சைஜிங்கிறவங்க தான் என்னோடய எல்லாமே இதுக்கப்புறம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது என்ன அந்த அன்றைக்கி எனக்கு தெரியவே இல்லை.